தம்பி, அம்மா போட்டோ முன்னாடி காசு வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. இல்லைப்பா, பணம் இருக்குப்பா. பரவாயில்ல, எடுத்துக்கோ. இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், டெய்லி காசு வச்சிடறேன், எடுத்துக்கோ. சரிப்பா. கிளப்போட மெயின் டீமுக்கும் எங்களுக்கும் நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ரவி சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். ராஜீவா, என்னண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? என் உழப்பு வீண் போல தம்பி. என்னண்ணே, நேற்று நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நீ அடிச்ச அடியில் கோச் உடனே செகண்ட் டிவிஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, காலையில் வந்த உடனே சொல்லுவார், நான் சொன்னதாக காட்டிக்காத. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கீப்டா, தேங்க்ஸ். சரியா ஜீவா, பாட பண்ணிட்டு போகிறோம் சார். இவனை ஏன் சார் ஓப்பனிங் அமிச்சிங்க? இவ்வளோ நாள் ரோன் தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தான். நல்லா விளையாண்டுருந்தது முக்கியம் இல்லை, நல்லா விளையாடுறானா அதான் முக்கியம். ஆறு மாதமாக பர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு மேலே பங்க்சுவாலிட்டி கிடையாது. ஒரு நாளாவது ப்ராக்டிஸ் கரெக்டாக வந்திருப்பானா? ரோஹன், நாளைக்கு மேட்ச் நீ சப்ஸ்டியூட். ஒரு மேட்ச் சப்ஸ்டியூட் உட்கார், அந்த சைலன்ஸ் ஒன்று நிறையா கற்றுக் கொடுக்கும். அவுட். சாரி கோச், நான் உங்கள்கிட்ட சப்ஸ்டியூட் உட்கார அவசியம் இல்லை. ரோஹனோட இடத்த கோச் எனக்கு கொடுத்தது ரஞ்சித்துக்கு சுத்தமாக பிடிக்கல. செகண்ட் டிவிஷனோட ப்ராக்டிஸ் முடிஞ்சு நாங்கள் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தான் ரஞ்சித்துக்கு என்னை பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நான் ஒவ்வொரு வாட்டியும் செகண்ட் ரன் கூப்பிடும்போது ரஞ்சித் வரல. ரஞ்சித்துக்கு என் மேலே இருந்த ஈகோ கோச்சுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு மேட்ச்லையும் நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக விளையாடி ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்தோம். ஃபைனல் மேட்ச்க்கு முன்னாடி கோச் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். அப்படி அட்வைஸ் பண்ணியும் ரஞ்சித்துக்கு மேலே இருந்த ஈகோ அப்படியே தான் இருந்தது. ரஞ்சித் அந்த மேட்ச் ரொம்ப நல்லா விளையாட்டுருந்தான். ஆப்போசிட் டீம் அவனை அவுட் ஆக்க முடியாமல் குறுக்கு வழியை யூஸ் பண்ணாங்க. எங்கள் டீம் ஃபைனலில் ஜெயிச்சு ஃபஸ்ட் டிவிஷனுக்கு ப்ரொமோட் ஆச்சு. அந்த மொமெண்ட்டில் இந்த நானும் ரஞ்சித்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அவங்க எல்லாரோட நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன். ஃப்ரெண்ட்ஷிப்போட சந்தோஷத்தை முழுமையாக நான் அங்கே தான் உணர்ந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருந்தேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன 6 மாதம் கழித்து ப்ரீத்தி என்னை லவ் பண்ண ஆரம்பித்தான். அவள் லவ் பண்ணுறான்னு அப்போ எனக்கு தெரியாது. அதே சமயம் ரஞ்சித் ப்ரீத்தியை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு ப்ரீத்தி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான் இருக்கண்டா, நீ வந்தால் கொஞ்சம் உதறாமல் இருக்கும். ப்ரீத்தியை லவ் பண்ணுறியா? டேய், சொல்லவே இல்லை. எத்தனை நாளா? 4 வருஷமா.
ஆனா அவளுக்கே என்ன தெரியாது. ஹலோ, என்னடா கிளம்பிட்டீங்களா? தோ கிளம்பிட்டே இருக்கோம். ஜிவா வரல? ஏன் இல்ல, டேபிள் புக் பண்ணோம்ல அதுக்கு தான். ஓ, அவனும் வரான். டேய், இன்ன வரலடா. இல்ல, ஜிவா வரான். ஓகேடா, பாய். ஹாய் ஜிவா. ஆக்சுவலி முதல்ல அது நான் ரொம்ப நர்வஸாக இருக்குடி. டேய், ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கும், செகண்ட் டைம் தேர்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ணுறப்ப பழகிரும். போ சீனியர், சும்மா கிண்டல் அடிக்காமல் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. ஐடியா தானே? அதாவது எஸ்கியூஸ்மே, இப்போ உனக்கு டெமோவே காட்டுறேன். ஐ எம் டேவிட், ஃபாஸ்ட் பவுலர், லேக் சோயிப் அல்டர், 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓ, டூ லவ் மீ? சாரி, நோ ஐடியா. ஓகே, காட் பிளஸ் யூ. அவ்வளோ தான், ஃபாலோ மீ. எஸ்கியூஸ் மீ, ஐ எம் டேவிட். ஐ எம் கமிட்டட். ரைட், விடு, ஃபாலோ மீ. எஸ்கியூஸ் மீ. எஸ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லை. சீக்கிரம் வந்துடு. பிரித்தி வர லவ் சொல்லிடு. பயமாக சீனியர், அண்ணன் கூட இருக்கேன். சீனியர், அண்ணன் கூட இருக்கேன். சீனியர், அண்ணன் பக்கத்தில் இருக்கேன். என்ன? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம். அப்புறம் பேசலாம் வா. எங்க வா? என்ன பிரித்தி? வா சொல்கிறேன். ஜீவா, என்ன சொல்லிட்டியா? இல்லடா. ஏ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜீவா? திடீர்னு இப்படி ஓப்பனா கேக்குறாளேன்னு என்ன தப்பா நினைக்க. இருடா ரஞ்சித், டேய் லூஸ் ஆ. டேய் ரஞ்சித், டேய் நில்றா. வாட், என்னாச்சு? என்ன பிரீதி, அவன் 4 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான். வாட் ரஞ்சித், ரஞ்சித் என்ன லவ் பண்ண? சாரி பிரீதி, நான் எப்படி உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்றைக்குமே எனக்கு உன் மேலே அப்படி ஒரு தாட் இருந்ததே இல்லை. என்னை மன்னிச்சிரு. சாரி மச்சி, என்னால் தானே பிரீத்தி. நீ எதுக்குடா சாரி சொல்கிற? நான் தானே அவ்வளோ லவ் பண்ணேன். பதிலுக்கு அவ்வளோ என்ன லவ் பண்ணணும் அவசியம் இல்லையே. நான் வேணா பிரீத்திக்கிட்ட பேசி பார்க்குறமா? அவளை பற்றி எனக்கு தெரியும்டா, அவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆக மாட்டான். பிரீத்தி வந்துருக்கடா. ஜீவா சொல்லிதான் நீ என்ன லவ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சது. உன் மேலே எப்போவுமே எனக்கு அப்படி ஒரு தாட் வந்ததே இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் மறந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப்காக திரும்பவும் வந்து பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்துட்டேன், ஆனால் எதையும் மறக்கலை. ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயம் இல்லை ஜீவா. சாகிற வரைக்கும் அது மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். செகண்ட்லேருந்து ஜெனி பற்றின ஞாபகம் எனக்கு வர ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் கழித்து அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. ஜெனி பற்றி அவள் தங்கச்சிக்கிட்டே விசாரித்தேன். அக்கா எப்படி இருக்கா? அக்கா நல்லா இருக்காங்க. சரி அங்கிள். ஆ, அக்கா இங்கே தான் படிக்கிறான் தெரியுமா? இங்கே படிக்கிறாளா? ஹாஸ்டலில் தங்கியிருக்கா, எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ். கணத்துக்கும் புத்திக்கும் இப்படி ஒருத்தன் எங்கே இருந்துட்டு கிடப்பான்? கிளியார செருக்கே உணவு நினைச்சா அவனை பீடி சிகரெட்டுன்னு ஒரு கெட்ட முழங்கமும் கிடையாது.
அவனையா வேணாங்கிற என்னைக்காவது உன் வாயிலிருந்து நல்லா அர்த்தம் வந்திருக்காரு. வாயை திறந்தாலே காஞ்ச மாடு கம்புல விழுந்த அலைஞ்ச மாதிரி கவிச்சியா தானடி பேசுற. என்னடா அளவுக்கு மீறி பேசிட்டே போற, வார்த்தையில ஒரு நிதானம் வேண்டாம்.